हर हर नमः पार्वती पतये हर हर महादेव तेन्नाडुडैय शिवने पोत्री तेन्नाट्टवर्क्कु विरैवा पोत्री सोत्रुन्नै वेदियल सोदीवानवन् पोत्रुन्नै तेरुंदडि पुरुंद कै तोड சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தீருந்தடி பொருந்த கை தொட கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நம சிவாயவே நற்றுணையாவது நம சிவாயவே அற்புதமான ஒரு சிவாலய தரிசனம் திருப்பாதிரி புலியூர் எனும் கடைஞாழல் கடைஞாழலூர் எனும் பெயரே மருவி கடலூர் என அழைக்கப்படுகிறது. நடுநாட்டிலே அமைந்த அத்தியாச்சரியகரமான புண்ணிய திருத்தலம் யுகங்களுக்கெல்லாம் முன்னால் தோன்றப்பட்டது எனும் பெரும் பெருமைக்குரியது. அழகான ராஜகோபுரம், அருகாமையிலேயே புண்ணிய தீர்த்தம் சிவகதை தீர்த்தம். ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றவுடனே துவதசம்பம் கொடிமரம், நந்திகம் பெருமான், அதை கடந்து பிரதானமான வாயிலிலே நுழையும் போது மனம் மொழி மொழிகளால் இறைவனை சிந்தித்து அங்கேயே இறைவனுடைய திருக்காட்சி தருவதை போன்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உள்பிரகாரத்திலே கவனித்து பார்த்தால் தெரியும், பற்பல புராதனமான சன்னதிகள், எல்லாவற்றிற்கும் தனிச்சிறப்பு. மூலமூர்த்தி சுஜம்பு மூர்த்தியாக கடைஞாழப் பெருமானாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். பாதிரி பெருமான் தோன்றா துணைநாதர், பாதிரியூரான் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய எம்பெருமான் கர்ப்பகிரகத்திலே சுஜம்பு மூர்த்தியாக நமக்கு அருள் புரியும் வண்ணத்திலே கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி அமைந்து அருள் பாலிக்கிறது, தனிச்சிறப்பு. ஆலயத்தை வலம் வந்து நமஸ்கரித்து அமைதியாக அமரும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு பரமானந்தம் இவ்வாலயத்திலே நம்முடைய மனதிலே தோன்றக்கூடிய பயமெல்லாம் நீங்கி மனதிலே அமைதி கிடைப்பதற்கு உரித்தான ஒரு சிவாலயம். அம்பிகையினுடைய பள்ளியறை சுவாமியினுடைய உள் பிரகாரத்திலே அமைந்திருப்பது தனிச்சிறப்பு. அம்பிகையினுடைய பள்ளியறை என்று நாம் சொல்லும் போது ஜெகன்மாதாவான அம்பிகையே இங்கு பள்ளியறைக்கு எழுந்திருடுகிறார். எல்லா சன்னதிகளிலும் எல்லா ஆலயங்களிலும் அர்த்தஜாம பூஜை முடிவடைந்தவுடன் அர்த்தஜாமத்திற்கு என உரித்தான அந்த மூர்த்தி சொக்கரோ திருவடியோ பள்ளியறை குறித்தான மூர்த்தியோ சிவபெருமான் பல்லக்கிலே எழுந்தருளி அம்பிகையினுடைய சன்னதிற்கு உள்ளே இருக்கக்கூடிய பள்ளியறைக்கு எழுந்தருளுவது வழக்கம். ஆனால் இங்கேயோ உமையம்பிகையே பள்ளியறைக்கு எழுந்தருளுகிறார், சுவாமியினுடைய சன்னதியிலே அமைந்திருக்கிறது. இப்படி அமைந்திருக்கக்கூடிய பாடலீஸ்வரர் என புராதனமான திருநாமத்தோடு நமக்கு அருள் வழங்கும் அந்த மூர்த்தியை வணங்கி உமையம்பிகை சன்னதி, அருந்தவ நாயகி, பிருகன் நாயகி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய ஜெகன்மாதா நின்ற திருக்கோலத்தில் தனிப்பெரும் கோவில் கொண்டு அருளாட்சி புரிகின்றாள். நம் எல்லோரையும் தன்னுடைய கடைக்கண்களாலே பார்த்து அருள் செய்யக்கூடிய திவ்யமான ஒரு திருமேனி, பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். பிரகாரத்தை வலம் வந்து அம்பிகையை அடைந்து அம்பிகை சன்னதிற்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பிடாரிதம்மன் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். இப்படி அமைந்திருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு சிவாலயத்தினுடைய
திருவருள் அகஸ்தியர், உபமன்னி முனிவர், புலிக்கால் முனிவர், பதஞ்சலி ஆகியோர் தவமிருந்த புண்ணிய பூமி. இந்த திருத்தலத்தில் கிருதயுகத்தில் ஜெகன்மாதாவும் பரமேஸ்வரனும் கைலாயத்தில் யதேஸ்தியாக சொப்பட்டானை விரித்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் வெற்றியானது உமையம்பிகையினுடைய பக்கத்திலே வருகிறது. சிவபெருமான் லீலார்த்தமாக அந்த விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைச்சீலையை இழுத்தார். உமையம்பிகையோ விளையாட்டாக ஈசனுடைய இரு கண்களை மூடினாள். ஒரு க்ஷண காலம்தான் செய்தால், ஆனால் இந்த உலகமே இருண்டு விட்டது. உலகம் என்றால் பேர் அண்டமே ஒரு எத்தனையோ காலங்கள் இருளிலே கிடந்தன. ஒரு க்ஷண காலம்தான், ஆனால் பாருங்கள், சிவபெருமான் உமையம்பிகைக்கு பூமியிலே பிறந்து என்னை பூஜித்து வந்து அடைவாயாக என்று கூறினாராம். நான் எவற்றை செய்தாலும் அவற்றிற்கு பிரதிபலன் உண்டு. ஜெகதம்பிகை பூமியிலே உழன்று பற்பல சிவத்தலங்களை பூஜித்து கடலூர் எனும் இந்த திவ்யக்ஷேத்திரத்திற்கு எழுந்தருளி, இங்கே தான் எழுந்தருளிய உடனே சிவகரை தீர்த்தம் தீர்த்தமான இறைவனை கண்டபொழுது இடது கண்ணும் இடது தோளும் துடித்தன. ஆக இங்குதான் நாம் ஈசனை காணப்போகிறோம். மணலினாலே இறைவனை பிடித்து ஆலிங்கனம் செய்து தொழுது வணங்கி பலம் வந்து நமஸ்கரித்தார். அரூபமாக காட்சி கொடுத்தார் இறைவன். அரூபமாகவே ஜெகன்மாதா பூஜித்தார் என்ற மரபும் உண்டு. ஆகவே தான் ஆயிரம் கலைகளை உடைய இந்த தலத்திலே ஆயிரம் கலைகளை உடைய அம்பிகை அரூபமாக தானே எழுந்தருளி அருள் புரிகின்றார். ஈசனோடு உமையம்பிகையும் ஐக்கியமான இடம் என்கின்ற ஒரு பெரும் பேர் இந்த தலத்திற்கு உண்டு. இந்த தலத்தை நாம் மனதால் நினைத்தாலே நமக்கு முக்தி கிடைக்கிறது, மனதில் அமைதி கிடைக்கிறது, பரமசாந்தம் உண்டாகிறது. இப்படி அமைந்திருக்கக்கூடிய உன்னதமான ஒரு சிவாலயத்திலே தான் திருமாலுக்கு அருள் புரிந்திருக்கிறார் இங்கே ஈசன். பிரம்மா ஆதி காலத்திலே மரங்களாகவே தேவர்கள் எழுந்தருள் இறைவனை பூஜிக்க வேண்டும் என பிரார்த்தித்து கொண்டதற்கு இணங்க பாதிரி மரமே ஸ்தல விருட்சமாக அமைந்து இறைவனுக்கு பாதிரிவனநாதர் என்கின்ற திருநாமமும் பாடலீவனேஸ்வரர் என்ற திருநாமமும் வழங்கப்பெறுகிறது. இங்குதான் அப்பெருமான் மகேந்திரவர்மன் பல்ல காலத்திலே கல்லிலே கட்டி கடலிலே விட்டிருந்த பொழுது வருண பகவான் அந்த கல்லை ஓடமாக மிதக்கச் செய்து அப்பெருமான் ஏறிய இடம் இன்றைக்கும் இருக்கிறது. அப்பெருமான் கரையேறிய இடம், அப்பர் பெருமான் அப்பரே என அழைத்து சங்கல்பித்த இடம் என்று சொல்லுவதும் உண்டு. இத்தனை சிறப்புகளை உள்ளடக்கிய திருப்பாதிரி புலியூர் எனும் கடலூர் திருத்தலத்தை நாமும் மனதால் நினைத்து தொழுது வணங்கி அருள் பெறலாம், ஆனந்தமடையலாம். வருவோம், ஆனந்தமடைவோம். இறைவனுடைய திருவடிகளை பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய.